أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالت اخرج عليهن فلما رأينه أكبرنه وقطعن أيديهن وقلن حاشا لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم. صدق الله العليم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை மாதமாகிய ஷஹூருல்லாஹுல் ரஜப் என்று சொல்லப்படுகின்ற ரஜப் மாதத்தினுடைய 12 நாள், இன்று 12 பிறை, 12 ஜுசு, ஒமாமின் தபா என்று சொல்லி தொடங்கும் இந்த ஜுசு அத்தியாயம் சூரத்துல் யூசுப் அத்தியாயமும் 12 தான். சூரத்துல் யூசுப் இந்த அத்தியாயத்தினுடைய 31 இறைவரை வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு எடுத்துரைக்குகின்றான். அந்த மிஸ்ர் நாட்டினுடைய அந்த அம்மையார், அந்த எஜமானுடைய மனைவி, அவங்க என்ன செய்கிறாங்க, யூசுப் நபியை அங்கே அந்த பெண்களுக்கு மத்தியிலே வர சொல்கின்றார்கள். அப்படி அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை பார்த்த மாத்திரத்திலே அந்த பெண்களெல்லாம் மகாதா பஷரா, அல்லாஹ் மிக தூய்மையானவன், இவர் ஒரு மனிதரே அல்ல, இவர் மிக சிறப்பிற்குரிய ஒரு வானவராக ஆகுவார் என்பதாக அந்த பெண்கள் கூறினார்கள் என்று அல்லாஹ் இதனை பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த 12 ஜுசுவிலே சூரத்துல் யூசுப் என்பதாக ஒரு அத்தியாயம், திருக்குறானிலே அல்லாஹ் பல செய்திகளை, பல வரலாறுகளை, பல விஷயங்களை, சட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்குகின்றான், சொல்லி காட்டுகின்றான். இதுபோன்று நபிமார்களுடைய வரலாறுகளும் அல்லாஹ் சொல்லி காமிக்குகின்றான். ஆனால் அந்த நபிமாருடைய வரலாறுகளை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரு நபியுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காமிக்குகின்றான், பதிவு செய்கின்றான் என்றால் அந்த நபியுனா யூசுப் அலிஸ்லாம் வரலாறு மட்டும்தான் அல்லாஹ் தொடரா சொல்லி காமிக்கிறான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கோர்வையாக என்ன செஞ்சிருந்தது, அதில் கம்ப்ளீட்டாக வந்துடுது, முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு வந்து அஹ்சன் கசஸ் என்பதாக அல்லாஹ், இது ஒரு சரித்திரம், படிப்பினைக்குரிய சரித்திரம் என்பதாக அல்லாஹ் இதிலே ஆரம்பத்தில் சொல்லி காமிக்கின்றான். மற்ற எந்த வரலாறை பற்றி அல்லாஹ் அப்படி சொல்லலாம் இல்லை, அவனுடைய வரலாறை சொல்லிடுவான், அப்படி அவங்க எல்லா இடத்துலையும் அது பரவி வந்துக்கிட்டே இருக்கும். மூசா நபியுடைய அந்த விஷயங்கள், சம்பவங்கள், வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அலிப் லாம் மீம் அந்த ஜுசுலேருந்து அம்மா ஜுசு வரைக்கும், சுஹைப் இப்ராஹிமோ மூசா அங்கே வரைக்கும் என்ன செய்யற, அல்லாஹு தஆலா மூசா நபியை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றான். அவங்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, எல்லா நபியுடைய வரலாறு அல்லாஹ் இதில் பதிவு செய்கிறான். அப்போ அந்த வரலாறுகள் இல்லைன்னா இது கசஸ், இது ஒரு அழகிய சரித்திரம், இதில் உங்களுக்கு படிப்பில் இருக்குன்னு என்ன செஞ்சார்களா அல்லாஹ் சொல்லலை. ஆனால் யூசுப் நபியுடைய வரலாறை மட்டும் குறிப்பிட்டு எல்லாம் என்ன செய்யறாங்களா, இதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்குது, அதில் நிறைய படிப்பினை வச்சுருக்கிறான் இதில். அதில் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தோம், நேரங்கள் கடந்துரும், அதில் இப்போ குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கு, அதாவது இந்த ஒன்றிய உலக காலகட்டத்தை நான் பார்க்குகின்றோம், அழகும் அறிவும் ஒத்தட்ட இருக்குது. புரியுதா, உங்களுக்கு அழகாகவும் இருக்காரு, அறிவாகவும் இருக்கார், புரியுதா. அப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்க்க போகும் பொழுது அழகாக இருக்கக்கூடிய, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தவறு செய்ய தவறு என்று வந்து விட்டால், தவறு செய்ய தப்பு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உலகமாகத்தான் இந்த உலகத்தை பார்க்குகின்றோம், பார்க்கிறோமா இல்லையா. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தும் என்ன செய்யவில்லை அவர்கள், அந்த தவற்றுக்கு அவர்கள் இணங்கவில்லை. என்ன தவறு, யூசுப் நபி அவர்கள், இது நீண்ட நெடிய வரலாறு, யூசுப் நபி அவர்கள் மிஸ்ர் நாட்டு அந்த எஜமான அந்த மன்னர் என்ன செய்கிறாரு, அவங்கள விலை கொடுத்து வாங்கிறார். வாங்கின உடனே அவங்க மனைவி, அவர் பேர் அஜீஸ் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, யூசுப் நபி அவர்களை தன்னோடு தவறுதலாக நடப்பதற்கு அவர்களை வற்புறுத்துகின்றார்கள், அழைக்குகின்றார்கள். ஆனால் யூசுப் நபி அவர்கள் ஒரு பொழுதும் ஒரு காலம் அதுக்கு அவங்க என்ன செஞ்சிடல, உடன்படவே இல்லை, என்ன செஞ்சிடல, உடன்படவே இல்லை, அதை அவங்க ஏற்றுக்கிறவும் இல்லை.
நான் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், நான் நிச்சயமாக உன்னுடைய தவற்றுக்கு நான் அடிபணிய மாட்டேன், இணங்க மாட்டேன் என்பதாக அவர்கள் நினைஞ்சிட்டாங்க. அந்த தவற்றிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா யூசுப் நபி பேரழகு என்பதாக இதில் பதிவு செய்யப்படுகின்றது. இல்லதா? அதுவும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவையும் கொடுத்திருந்தான். நினைஞ்சிட்டாங்க, அந்த அறிவை கொண்டு அந்த பெண்ணிடத்திலே அவர்கள் தன்னுடைய அந்த பெண்ணுடைய அழைப்புக்கு கட்டுப்படாமல் விலகி வந்து விட்டார்கள். இப்போ அந்த அம்மா சொல்லுது, நீ எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்ன செஞ்சிடணும், என்னுடைய தவறுக்கு நீ இணங்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை நான் சிறையிலே அடைப்பேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றது. சொல்லிட்டாங்க, நான் உன்னுடைய தவற்றுக்கு இணங்குவதை விட எனக்கு சிறைச்சாலையே மேல் என்பதா சொல்லி விட்டார்கள். இப்படி சொல்றாங்க, உன்னோடு தவறு செய்வதற்கு இணங்குவதை விட எனக்கு சிறைச்சாலை மிக மேலானது, நான் சிறைக்கே போறேன்ட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, என் கூட நீ இணங்கணும், அப்படி இணங்காவிட்டான் சிறையில் அடைப்பான்னு சொல்லுது. நான் எனக்கு அதுதான் விருப்பமானது, உன்னுடைய தப்புகள் அடிபணி மாட்டேன்ட்டாங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துச்சு. நடந்த உடனே தான் அப்போ பிசைங்கள் வெளியாகிருமா இல்லையா இந்த மாதிரி. அப்போ அவங்க ஒரு பெரிய எஜமான், அந்த மிஸ்ர நாட்டுடைய அந்த அசீஸுடைய மனைவி, இவங்க அந்த வீட்டில் சாதாரண வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறாங்க அங்கே. அப்போ அவங்க ஊரில் செய்தியெல்லாம் பரவிடுச்சு. இருந்து போயும் போய் ஒரு எஜமான் வந்து ஒரு வேலைக்கார பையனை போய் இந்த மாதிரி தப்புக்கு என்ன தப்பு செய்ய தப்புக்கு நடக்க பார்த்துருச்ச அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. விஷயங்கள்லாம் பெருசாக ஆயிடுச்சு. அப்போ தன் மேலே பழி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நினைச்சது அந்த அம்மா, நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன், அவடைய தப்புக்காக வேண்டி அது நிரூபிப்பதற்காக என்ன செய்து எல்லா பெண்களையும் வர சொல்லுது. வர சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து கத்தியை கொடுத்து என்ன செஞ்சிடணும், இப்போ நான் அவரை வர சொல்லுவேன், நீங்க சொல்லலாம் இல்லையா, அவர் மேலே போய் போய் அவரை போய் அவர் கூட போய் தப்பு செய்ய பார்த்துருக்கிறேன்னு சொல்லல, அவரை நான் ஏன் ஏன்கிற அந்த காரணத்தை சொல்லுவதற்காக வேண்டி அந்த நான் அவரை இப்போ வர சொல்லுவேன், நீ என்ன செஞ்சிடணும், உங்களோட குடுத்திருக்கிற இந்த பழத்தை நீங்கள் அறுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு அந்த அம்மா, அஜிஸுடைய மனைவி எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. யூசுப் என்ன செய்கிறாங்க, அப்படியே அங்கேருந்து நடந்து வர்றாங்க. அவங்க அவ்வளோ பேரழகா, அப்படி ஒரு பேரழகா பாருங்க, அந்த அழகை பார்த்து அந்த அழகில் மயங்கி கத்தாயின் ஐதிய குண்ண அல்ல இதில் பதிவு செய்கிறான். உங்களை பெண்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பழத்தை அவர் அறுக்கவில்லை, தன்னோட கையை அறுத்து கொண்டார்கள். அப்படிதான் அப்புறம் தான் சொல்றாங்க, அல்லாஹ் மிக தூய்மையானவன், நிச்சயமாக ஒரு மனிதரே அல்ல, இவர் சிறப்பிற்குரிய ஒரு மாணவர் என்பதாக. இப்ப பாத்துக்கிட்டீங்களா, ஏன் அவரை தப்புக்குன்னு அழைச்சேன்னு, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் அதனால்தான் அவர் மேல ஆசைப்பட்டு அவர் கூட இணங்கணும் நான் பிரியப்பட்டேன்னு சொல்லி நெஞ்சு அந்த அம்மா சொல்லுது. அப்ப இதுல இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், அவர்கள் அந்த அம்மாவுடைய தப்புக்கு இணங்கவில்லை, எனக்கு சிறைச்சாலையும் மேல் என்பதாக நினைச்சிட்டாங்க, சிறைச்சாலைக்கு சென்று விட்டார்கள். அப்போ அழகா அறிவா என்று சொல்லி வரப்போகும் பொழுது அழகை விட அறிவு தான் மேலானது. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவுகளை கொண்டு நாம் நினைஞ்சுக்கிட வேண்டும். இந்த உலகத்திலே இறைவனுக்கும் இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த தூதருடைய அந்த சொன்னத்தான் நடைமுறைகளுக்கும் நாம் பேணி நடக்க வேண்டும். பேணி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக இல்லாமல் ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள்புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.